அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சிறந்த விரதம் அப்படின்னா வியாழக்கிழமை விரதத்தை சொல்லலை. நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். இந்த விரதத்துடைய மகிமை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், குரு பகவானை வழிபடுவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகிறது, பிரச்சனைகள் விலகி யோகங்கள் அடிக்க போகக்கூடிய அந்த நாளில் நம்ம எப்படி குரு பகவானுக்கு விரதம் இருக்கணும், அவருக்கு என்னென்ன பொருட்களை நைவேத்தியமாக படைப்பதால் அவருடைய மனம் குளிர்ந்து நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவானது ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களில் வியாழக்கிழமை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கு உரிய தினமாக தான் இருக்குது. எந்த ஒரு மாதத்துலேயுமே சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பிறையில் வரும் வியாழக்கிழமையில் இந்த வியாழக்கிழமை விரதத்தை நம்ம தொடங்கலாம். ஒரு வருடத்தில் தொடர்ந்து 16 வளர்ப்பிறை வியாழக்கிழமையில் இந்த வியாழ விரதம் இருப்பது ரொம்ப நல்ல நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்கும். இப்படி 3 காலம் இந்த விரதத்தை சரியான முறையில் கடைபிடிப்பவங்களுக்கு குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருள் அப்படின்றது அவங்க வாழ்நாள் முழுவதுமே கிடைக்கும். இந்த விரதத்தை இருக்கக்கூடிய சரியான வழிமுறைகள் என்ன, இந்த விரதத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகஸ்பதி எனும் குரு பகவானை குறித்து இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை விரத தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து நம்ம தலைக்கு குளித்து முடித்து விடணும். பிறகு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ளணும். உணவு எதுவுமே சாப்பிடாமல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு உரிய நிறமான மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியமாக செய்து சந்தனம் மஞ்சள் இவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம். பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். இப்படி விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள் முழுவதுமே உணவு எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது தான் விரதத்துடைய முழுமையான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அன்றைய தினம் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் இவற்றை படிப்பது ரொம்ப நல்லது. மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் இவற்றை வரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுப்பது நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தும். இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு இந்த வியாழக்கிழமை விரதத்தையுமே நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை யார் ஒருத்தங்க சரியான முறையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பல யோகங்கள் கிடைக்க செய்வார் குரு பகவான். சரியான காலத்தில் திருமணம் நடக்கும். ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த விரதம் இருப்பதால் அந்த கிரக தோஷம் முழுவதுமே நீங்கிவிடும். தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவங்க கூட, குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவங்க இந்த விரதம் இருப்பதால் குரு பகவானுடைய அருள் அப்படின்றது முழுவதும் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் சிறந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னும், அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில யோகங்கள் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. குரு பகவானுக்கு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு. குருவருள் பெற குரு பகவானுடைய படத்தை நம்ம வீட்டில் இப்படி தான் வைத்திருக்கணும். குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒருத்தங்களா இல்லை வெவ்வேறுவங்களா? நிறைய பேர் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்குமே விரதம் இருப்பாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட பழமொழியாக தான் இருக்குது. குரு பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருந்தாலும் அந்த ராசிக்கு யோகம் பெற்ற ராசியாக இருக்கும். ஆனால் அதை விட அவர் எங்கிருந்து எந்த ராசியை பார்வையிடுறாரோ அப்படின்றத பொறுத்து தான் அதீதமான பலன்கள் அப்படின்றத அவங்களுக்கு கிடைக்கும். குரு இருக்கக்கூடிய ராசியை விட அவர் எந்த ராசியை பார்வையமையும் ராசியாகவும் அதிர்ஷ்ட ராசியாகவும் ஜோதிடத்தில் சொல்லப்படும். அவருடைய பார்வை பலம் நம்மை குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு கூட எடுத்து சென்றிடும். ஒருவருக்கு திருமண யோகம் கைகூடி வரணும் அப்படின்னா குரு பலன் இருக்கிறதா அப்படின்னு தான் முதல்ல ஜோதிடர்கள் பார்ப்பாங்க. குரு யோகம் இருந்தால் தான் சுபயோகம் ஒரு மனிதனுக்கு கைகூடி வரும். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அருளை பெற கோவிலுக்கு தான் செல்ல வேண்டுமா, இல்லை குரு பகவானை வீட்டிலிருந்து வழிபடக்கூடாதா? அப்படி வழிபட வேண்டும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், எப்படியான குரு பகவானுடைய படத்தை வீட்டில் வைத்து இருப்பது நம்மளுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம், குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வெவ்வேறா இல்லை ஒருத்தங்களா அப்படின்னு இப்படி எல்லா கேள்விக்கான பதிலையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
குரு பெயர்ச்சியின் போது தட்சிணாமூர்த்திக்கு குரு வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாக தான் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒருவரா இல்லை வெவ்வேறு வேறு கடவுளா அப்படின்னா தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவரே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. நவகிரக சன்னதியில் வீச்சிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உரிய திசையாக வடக்கு தான் சொல்லப்படுது. ஆனால் தட்சிணாமூர்த்தியை தென்முக கடவுள் அப்படின்னு அழைப்பாங்க. இதனால் இதிலிருந்தே நம்மளுக்கு தெரிய வரும் இரண்டு பேர் வெவ்வேறானவங்க தான் அப்படின்னு. இருவருமே ஒருவர் அப்படின்றதுக்கு எந்த விதமான புராண குறிப்புகளோ சான்றுகளோ இதுவரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கிறாரு. சிவபெருமான் தன்னுடைய சனாகதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களை பயிற்றுவிக்க குருவாக திருவுருவம் பெற்று உபதேசிப்பதற்காக கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து ஆதிகுரு ஞானகுருவாக காட்சி கொடுத்துருக்காரு. இவர் வெண்பட்டு உடுத்தி இருப்பாரு. இவரை வணங்குவதற்கு தியானத்தில் ஈடுபட்டால் மட்டுமே போதும். ஞானம் பெற தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டு தியான நிலையில் இருப்பது பெரும் பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். பக்தர்கள் இனிமேலும் குரு பயிற்சியின் போது உண்மையாக குரு பகவானை விட்டுட்டு ஞானம் தரக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவது, மஞ்சள் நிற கொண்டை கடலை மாலை அணிவிப்பது செய்வது வீண் அப்படின்னு உணர்வது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. குரு பகவானுக்கு இவற்றை செய்து பக்தர்களுடைய குருவரல் பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் குரு பகவான் வழிபாடு செய்வதற்கு குரு பகவானுடைய படத்தில் ஒரு காலை மட்டும் அடித்து வைத்திருப்பதாக அமைந்திருக்கும். அற்புதமான அந்த படத்தை வைத்திருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. குரு பகவானுடைய மந்திரத்தை அன்றைய தினம் சொல்லி நீங்கள் விரதத்தை இருக்கலாம். குரு பகவானை வீட்டில் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமையப்போ குரு பகவான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கு ரொம்ப பிடித்த கொண்டைக்கடலை மாலை அணிவிக்கலாம். அவற்றை தானமாக கொடுக்கவும் நைவேத்தியமும் வைக்கலாம். இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி தியான நிலையில் அமர்ந்து பெரியம்மன் அகழ்விளக்கு ஒன்று வைத்து அதில் 16 திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இப்படி சரியான முறையில் நீங்கள் இந்த விரதத்தை இருந்து வந்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனடியாக திருமணம் கை கூடி வரும். குரு பகவான் கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. குரு பகவானுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து கோடி பலன்களை நம்மளால் பெற முடியும். கோடி பலன்களை அளிக்கக்கூடியவராக தான் குரு பகவானுடைய விரதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜனன காலத்தில் குருவுடைய பலன் குறைவாக இருக்கிறவங்க குரு விரதம் இருந்து அவருடைய நல்ல பலன்களை பெறலாம். குரு விரதம் எப்படி இருக்கணும், இதற்கு என்ன பலன்கள்? நவகிரகங்களில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு உண்டான அனைத்து ஏற்றங்கள் நன்மைகளையும் செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்றதால குரு பகவானுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. ஜோதிட சாஸ்திரப்படி சில துன்பங்களை தரக்கூடிய கிரகங்களை குரு பகவானுடைய பார்வை பட்டாலே போதும் அவங்களுடைய துன்பங்கள் முழுவதும் விலகி அவங்களுக்கு நன்மையே கிடைக்கும், நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாழன் கிரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய மஞ்சள் நிற கதிர் சூரிய கதிரோடு கலப்பதால் பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதாகவும், ஜனன ஜாதகத்தில் குரு பலம் பெற்றவங்க உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, மந்திர சாஸ்திரம், தெய்வ தரிசனம், ஆன்மீக குருக்களுடைய சந்திப்பு, தெய்வ பக்தி, நல்ல புத்திர், சமூகங்களுடைய மதிப்பு, இப்படி அனைத்து வகையான செல்வங்களுமே அவங்களுக்கு கிடைக்கும். குருவின் நட்சத்திரங்கள் அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் நட்பு உண்டாகும். மஞ்சள் நிற ஆடை அணிவதில் அவங்களுக்கு அதிக விருப்பம் ஏற்படும். சிலருக்கு ஜனன காலத்தில் குருவுடைய பார்வை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைகளால் அவ பெயர், ஆன்மீக நாட்ட குறைவு, ஆரோக்கியமின்மை, பொருளாதார வளர்ச்சி குறைவு உள்ளிட்ட குறைவுகள் அப்படின்றது ஏற்படும். இது போன்ற குறைபாடுகளை குறைத்து நல்ல பலன்களை கூடணும் அப்படின்னா குரு விரதம் இருப்பது சிறந்த ஒரு தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். விரதம் இருந்து குருவுடைய ஸ்தலமான ஆலங்குடி சென்று வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூர் சென்று முருகனை விரதம் இருந்து வழிபடலாம். வசதி இல்லாதவங்க திருமணத்திற்கு தாலிக்கு பொன் தானம் செய்யலாம். யானைக்கு கரும்பை உணவாக கொடுக்கலாம். வியாழக்கிழமையில் சிவன் கோவிலில் குரு பகவானை சென்று வழிபடலாம். கொண்டை கடலையால் ஆன மாலையை சாற்றி வழிபடுவது இன்னும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமையில் விரதம் இருந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதி சென்று வழிபடலாம். வியாழக்கிழமை கொண்டை கடலையை உணவில் சேர்த்து கொள்ளலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நவகிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள், கோடி நன்மைகள் அருளக்கூடிய குரு பகவானுக்கு எப்படி விரதம் இருக்கணும், இந்த விரதத்தால் நமக்கு என்னென்ன
பழங்கள் கிடைக்க போகிறது, அதை பற்றி தான் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.